ஹாய் மாமே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டியூக் 200 ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் ஹெட்லாம்ப்லேருந்து பார்த்துப்போம். ஹெட்லாம்ப் பார்த்தீங்கன்னா ஹாலஜன் பல்பு தான், டிஆர்எல்லும் ஹாலஜன் தான். டிஆர்எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டே டைம் ரன்னிங் லேம்ப்பு. அதுக்கப்புறம் சஸ்பென்ஷன் பார்த்துப்போம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அப்சைட் டவுன் ஃபோர்க் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ரியரில் பார்த்தீங்கன்னா மோனோசாக் அப்சர்வர் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 110x70 கொடுத்துருக்காங்க. ரியரில் பார்த்தீங்கன்னா 150x60 கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வீல் சைஸ் பார்த்தீங்கன்னா 17 inches கொடுத்துருக்காங்க. ரியர்லேயும் அதே சேம் தான். ஃப்ரண்ட்டு டிஸ்க் சைஸ் பார்த்தீங்கன்னா 300mm கொடுத்துருக்காங்க. ரியரில் பார்த்தீங்கன்னா 230mm கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்ஜினில் பார்ப்போம். இன்ஜின் பார்த்தீங்கன்னா 199.5cc இன்ஜின் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்டு சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஃபியூல் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 10 liter கொடுத்துருக்காங்க. நம்ம சிட்டி ரைடிங்கு ரொம்ப கரெக்டாகவே இருக்கும். ஆனால் லாங் ட்ரைவ்லாம் போனீங்கன்னா ஒரு 2-3 வாட்டி ஃபியூல் ஃபில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் ரைடிங் பொசிஷன் பார்க்கலாம். ரைடிங் பொசிஷன் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு அக்ரெசிவாலாம் இல்லை, ஓகே தான். ஆனால் நம்ம நார்மல் வண்டி எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்குது. சீட்டு குஷன் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கு. ரொம்ப லாங் போனால் அந்தளவுக்கு சாஃப்ட் இல்லை. ரொம்ப லாங் போனால் கண்டிப்பாக எரிச்சல் வரும். அதுக்கப்புறம் இன்ஜினோட ஹீட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது. இன்ஜின் கொஞ்சம் தொழுவு போனாலே செம்ம ஹீட் ஆகிடுது. ரேடியேட்டர் அடிக்கடிக்கு ஆன் ஆகிடுது ஃபுல்லாக. அதுக்கப்புறம் பில்லியன் சீட்டை பற்றி பார்க்கலாம். பில்லியன் சீட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. வீட்டில் யாரும் அம்மாவெல்லாம் ஏற்றிட்டு போக முடியாது. இந்த கிராப்ரேல் பார்த்தீங்கன்னா டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்குது. ஆனால் நம்ம ஜென்ஸியாலாம் உட்காந்து போகிறது நல்லாயிருக்கும். வீட்டில் அம்மாவெல்லாம் ஏற்றிட்டு போக முடியாது. அப்புறம் டெயில் செக்ஷன் பார்ப்போம். டெயில் செக்ஷன் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் ரெண்டும் எல்இடி தான். அதுக்கப்புறம் டெயில் லேம்ப்பும் எல்இடி தான். டெயிலோட லென்த் பார்த்தீங்கன்னா செம்ம லென்த்து. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மட்கார்டு பார்ப்போம். மட்கார்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. இந்த இடத்துல டயரில் இருக்கிறதுனால டயரில் இருக்கிற எல்லா சேரும் இந்த இடத்துல அடிக்குது. இங்கே அடித்தா கூட பரவாயில்ல, அது அப்படியே கீழே போயிட்டு இந்த ஷாக் அப்சர்வர் வரைக்கும் அடிக்குது. இந்த கார்டை கூட கொஞ்சம் கீழே அறி கொடுத்து தான் நல்லா இருந்திருக்கும். ஆனால் இந்த இடம் கேப்பாக கொடுத்துருக்கனால இது ஃபுல்லாக அடித்து இந்த இடம் சீக்கிரமே டேமேஜ் ஆகிடும். அதுக்கப்புறம் டயரோட சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய சைஸு. நம்ம எவ்வளோ வேணால் பெண்டு போட்டு ஓட்டலாம். அந்தளவுக்கு பெருசாக கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் இது ரேடியல் டயர் தான் கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். அப்புறம் நம்ம எக்ஸாஸ்ட் சத்தத்தை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எக்ஸாஸ்ட் சத்தம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அருமையாக இருக்குது. இந்த வண்டியில் ஃபஸ்ட்டு இந்த வண்டி வரும்போது எக்ஸாஸ்ட் சத்தம் தான் பெரிய மைனஸாக இருந்துச்சு. ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி தான் இருக்கிறதுலே டாப்பு. இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையானது எல்லாமே இதுலேயே இருக்குது. ஆனால் 390 பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய ஃபோன் மாதிரியே கொடுத்துருக்காங்க. அதில் இல்லாத டீட்டெயிலே கிடையாது, அவ்வளோ டீட்டெயிலாக இருக்குது. இதில் நம்மளுக்கு தேவையான அளவு இருக்குது, அதனால் அவ்வளோ டீட்டெயில்னால் நம்மளுக்கு எதுவும் தேவையில்லை. இப்போ கடைசியாக நம்ம வண்டியோட பவர் டெலிவரி பற்றி தான் பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா 25 bhp அட் 10,000 rpm. மேக்ஸிமம் டார்க் பார்த்தீங்கன்னா 19.5 Nm அட் 8,000 rpm. வண்டியை ரைட் பண்ணி பிக்கப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோவில் எதனா ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுறேங்க. ஓகே மாமே, பாய்.